guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி எப்படி குடிக்கலாங்கறத பார்க்கலாம். எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டைல்ல தண்ணி குடிப்போம். எனக்கு தெரிஞ்ச process வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். First point என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காலையில எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். ஏன் ஹாட் வாட்டர்னாக்கா, அது டைஜஸ்டிவ் ட்ராக் வழியில் இருக்கிற ஆயில் அக்யூமுலேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபேட்ஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஸோ அது ஒரு கிளியரிங் ஆஃப் ஸ்டமக் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஏர்லி மார்னிங் இதை பண்ணிட்டீங்கன்னாக்கா த்ரூ அவுட் த டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே தண்ணி குடிக்கிறப்போ சிப் பை சிப் தான் குடிக்கணும், பிளஸ் உட்கார்ந்து தான் குடிக்கணும். நம்ம நின்றுட்டு தண்ணி குடித்தோம்னாக்கா தண்ணி வந்து டைரெக்டாக வெளியே போயிடும். அது டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகாது. பிளஸ் நம்ம பாடியால வந்து அது வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து அப்சர்வ் பண்றதுக்கும் டைம் கிடைக்காது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பவுமே சில்லுன்னு ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டோன்னா, அது நம்ம பாடிக்குள்ள போய் அகைன் நம்ம பாடியோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து பாடிக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். பிளஸ் சில் வாட்டர் வந்து அந்த ஆயில் அக்யூமுலேஷன் எல்லாத்தையும் வந்து ஹார்டன் பண்ணிடும். அதனால வந்து அது மெல்ட் ஆகவே மெல்ட் ஆகாது, டைஜஸ்ட் ட்ராக்ல வந்து அங்கங்கே வந்து அது அக்யூமுலேட் ஆயிரும். அது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே குடிக்கிற தண்ணியை வந்து ஹாட் வாட்டர் குடிங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க. அது வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு இப்போ 1:00 நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே நம்ம தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சுக்கிறோங்கிறத வச்சுக்கோங்க. சாப்பிட சாப்பிட தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 hour நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். அதுவுமே வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா அட்வான்டேஜ். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்பைசியா சாப்பிட்ருக்கலாம், ரொம்ப ஆயிலியா ஃபுட் சாப்பிட்ருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து அது வந்து சாஃப்டன் ஆக்கி டைஜஷன் வந்து ஈஸி ப்ராசஸா மாத்தி கொடுத்துரும் ஹாட் வாட்டர். இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா, டெய்லி நிறைய தண்ணி குடிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எப்பெல்லாம் தாகமா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் தண்ணி குடிச்சா போதும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சும்மா தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 4 liters தண்ணி குடிக்கணும், 5 liters தண்ணி குடிக்கணும், நீங்க கண்டினியூஸா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா கிட்னினால அவ்வளவு ஒர்க் பண்ண முடியாது. அது ஒர்க் பண்றதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவு வேணுமோ அது அதுவே கேட்டு வாங்கிக்கும். அப்படின்னாக்கா, நீங்க எப்போ தேர்ஸ்டா ஃபீல் பண்றீங்களோ, அதாவது தாகமா ஃபீல் பண்றீங்களோ அப்ப தண்ணி குடிச்சிங்கன்னா அதோட ப்ராசஸை வந்து அது கரெக்டா பண்ணிக்கும். நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இவ்வளோ தண்ணி குடிக்கணுமேங்கிறதுக்காக தண்ணி குடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே குளிக்க போறதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சிட்டு குளிக்க போங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. அது கட்டாயம் நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு கட்டாயம் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்.